வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஹாரிஸ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் கிளவர் சீசன் 1 அண்ட் த லாஸ்ட் எபிசோட் 51, ரைட் ஆஃப் ப்ரூஃப்னஸ். அண்ட் இதே மாதிரி நீங்கள் பிளாக் கிளவர் கொடுத்த சப்போர்ட்டு மொத்த எபிசோடுக்கு கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வளவலன் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இருக்கிறதுலேயே மோசமான மேஜிக் நீட் ஸ்குவாடுன்னு கேள்விப்பட்டிருக்கிற அது வந்து பிளாக் புல்ஸ் தான். ஸோ அவங்களே வந்து ஒரு மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு அவங்களோட டீம்மேட்ஸ் வந்து ஒருத்தர் கூட இழக்காமல் கூட்டிகிட்டு வந்தது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக ஆயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா பிளாக் புல்ஸ் பேஸில் வந்து எல்லோரும் ரொம்ப சூப்பராக சண்டை போட்டிங்கன்னு சொல்லும்போது இங்கே உன்னை தவிர யாருமே அடிப்படலடா அப்படிங்கிறாங்க. ஃபின்ரலு செம டைடாக படுத்துட்டாப்பில். காஷ் வந்து என் தங்கச்சி மேரி சுவாசிக்கிற காற்ற தான் நானும் இப்போ சுவாசிச்சுட்ருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சாமி எப்போ உலக கொட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, வேணசாவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு இப்போல்லாம் ஸ்டார் கிடச்சதில் விசிட் கிங் கிட்டிருந்து அது எல்லாத்துக்குமே சொந்தமாக அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அது எல்லாத்துக்குமே சொந்தம் தான் அப்படின்னு பேக்கில் வந்து கிரேவ் அடிச்சுக்கிட்டு சொல்லியிருக்காங்க. ஏ எல்லோரும் அங்கே போரு, அவனும் வித்தியாசமாக உட்காந்துட்டுருக்கான்னு சொல்லும்போது பிளாக் கார்டன் வந்துட்டு ஒரு வித்தியாசமாக உட்காந்துட்டுருக்காங்க. எல்லோரும் ஏன் விட்டுட்டு போனீங்க, நான் இங்கே ரொம்பவே தனியாக இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறாங்க. இவனும் இப்படியே தான் தலையாக புலம்பிகிட்டு இருப்பானா அப்படின்னு லக் வந்து கேட்டுட்ருக்கும்போது, நான் உங்களுக்காக என்னெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் தெரியுமா, எல்லோரும் என்னை தனியாக விட்டு போயிட்டீங்களேன்னு உங்கள் மேலே கோபமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன் வந்து அவள் வாய்க்குள்ளேயே முனவிட்டுருக்காங்க. இவன் இப்படியெல்லாம் முனவிட்டுருக்கிறேன் அப்படிங்கும்போது கேப்டன் யாமியை திடீர்னு வந்துட்டாங்க. ஏ சாமி சாமி, நீ பிடிச்சி வச்சிருக்கிற ஆளுங்களெல்லாம் கொண்டிட்டு வந்து அங்கே கோட்டைகளை விடணும், நீ வா அப்படிங்கிறாங்க. அங்கே சாப்பாடில் நிறைய இருக்குமா கேப்டன் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே சாப்பாடில் இருக்காது நீ வா அப்படிங்கிறாங்க. ஏ ஃபின்ரல், எங்களை நீ அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணுறக்கு நீயும் வேணும், அதனால் நீ என் கூட வந்துடு அப்படிங்கிறாங்க. அங்கே கோட்டையில் பெண்கள்லாம் அழகாக இருப்பாங்களா அப்படின்னு ரியல் கேட்கும்போது, அங்கெல்லாம் யாருமே அழகாக இருக்க மாட்டாங்கடா அப்படின்னு இவர் வந்து சொல்லிட்டாப்புல. அது வந்து இவருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி ஆயிடுது. கேப்டன் நேமி அப்போ நானும் வரேன் அப்படின்னு ஆசை வந்து கத்துறாங்க. டே நீ எப்படுற போகலாம், உனக்கு தான் ஒன்றும் உடம்பே சரியில்லை அப்படின்னு நோய் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறத வச்சு நான் உன் மேலே அக்கறைப்படன்னு நினச்சிக்காத, எனக்கு என்னமோ பாவம்னு சொல்லிடுச்சு, அதான் நான் சொன்னேன் அப்படின்னு நோயில் பிடிச்சி அடிக்கிறாங்க. நோயில் நான் என்ன பண்ண சும்மா சும்மா எதுக்கு என்னையை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமி வந்துட்டு ஆசையோட தடையை பிடிச்சிட்டு, நீ இப்போ தானே உனக்கு சரியாயிட்டு இருக்குது, பரவாயில்ல, சரி இருந்தாலும் விசிட் கிங் வந்து ஒன்றை வச்சு தானே பிளான் போட்டார், வா நான் உன்னையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி கேப்டன் யாமி, சரி எல்லோரும் ரெஸ்ட் எடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க. நான் ரெஸ்ட்டுன்னு சொல்லாதுக்கு முன்னாடியே ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கீங்களா, சரி எல்லாம் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ்தாவுக்கு தலையில் வந்து நெரோ வந்து உட்காருது. நெரோ, நீ ஏற்கனவே அந்த ப்ளூ கலர் கல் மாதிரி இன்னொரு மேஜிக் ஸ்டோன் கொடுத்தீங்களா சாசி வில்லேஜ்லேருந்து எடுத்த மாதிரி, அந்த வில் அது ஒரு மேஜிக் ஸ்டோன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஆஸ்தா வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆஸ்தா வா போகலாம் அப்படின்னு ஃபின்ரல் கூப்பிட்றாங்க. டேய் என்னடா பண்ணிட்டு இருந்த, இதுக்கு மேலே லேட் பண்ண, உன்னை கொண்டே போட அப்படின்னு கேப்டன் நேமி வந்து டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஸ்பேட்டல் மேஜிக் ஓப்பன் பண்ணி டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி டவுனுக்கு வந்துட்டாங்க. வா இந்த நகரம் எப்போ பார்த்தாலுமே ஒரு பொலிவோடு இருக்குது, சூப்பராக பெருசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏ ஃபின்ரல், நாங்கள் ரெண்டு பேரும் விசிட் கிங் பார்த்துட்டு வந்துடுறோம், நீங்கள் எதை வெளியே போய் சுற்றிட்டு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நானும் விசிட் கிங் வந்து பார்ப்பேன் அப்படிங்கிறாங்க. வெளியே போய் சுற்றிட்டு இருக்கிறதா, இரு உரம்சிரு வெளியே போய் சுற்றணும், இங்கே அழகான பெண்கள்லாம் இருப்பாங்களே. அப்போ சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீங்கள் போய் விசிட் கிங் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபின்ரல் வந்து ஒரே ஓட்டம் ஓடிட்டாப்பில் அந்த பெண்களை பார்க்குறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா கோட்டைக்குள்ளே ஜூலி ஸ்னோவுக்குறவனவை ரெண்டு பேருமே வந்து சந்திச்சுட்டு இருக்கிறாங்க, அதாவது மூணு பேர் சார்மி வந்திருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் அப்போ இந்த மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு நாலு எனிமிஸ் வந்து உயிரோட பிடிச்சிருக்கீங்க ஒரு பைண்டிங் மேஜிக் வச்சு, அதை நான் உங்களுக்கு உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலி ஸ்னோவுக்குறவனை வந்து எந்திரிச்சு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சார்மி வந்து தின்னுட்டு இருக்கிறாங்க. ஏய் கேப்டன் யாமி, உனக்கு இப்படி குழந்தை பிறந்தது அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் யார் அப்படிங்கும்போது சாமி வந்து கேட்டுட்ருக்கிறாங்க, உனக்கு இப்படியெல்லாம் குழந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை, உனக்கு இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்று மேலே அவளை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி சொல்கிறாங்க. கீழே போட்டோனே அவங்க காட்டன் மேஜிக் யூஸ் பண்ணி அவங்க தப்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் நான் என்ன கையில் வச்சிருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் ஸ்டோனை வந்து கட்டுறாங்க. இதுதான் மேஜிக் ஸ்டோனா, இதனால் எத்தனை காமரேட்ஸோட உயிர் போயிருக்கு தெரியுமா, நிஜமாலும் இந்த மேஜிக் ஸ்டோனால் அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையட்டும் அப்படின்னு ஜூலியஸ் நோவோக்ரோனோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காமரேஜ் அழிஞ்சதுக்கு எல்லாமே காரணம் வெட்டோ, அழிவின் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன்ல, அவனை நாங்கள் அழிச்சிட்டோம், இனிமே பிரச்சனை இல்லை அப்படின்னு கேப்டன் யாமி சொல்கிறாங்க. கேப்டன் யாமி, நீ உண்மையிலேயே ரொம்ப வளர்ந்துட்டல அப்படின்னு ஜூலியஸ் நோவோக்ரோனோ வந்து அவருக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் நடக்குது. ஏன்னா ஒரு ஃபாரினர் வந்து இவர் வந்து மேஜிக் நைட் கேப்டன் சொல்லியிருப்பாரு, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் நோவோக்ரோனோவை காதுபட எல்லாருமே இழிவு பெறுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. யாமி நீ உண்மையிலேயே சூப்பராக செயல்பட்ட அப்படின்னு குழந்த மாதிரி நடந்துட்டுருக்காங்க. நிஜமாலே எனக்கு 28 வயசு அரிசின்னு எனக்கு 12 வயசில் அப்படிங்கிறாங்க. ஆனால் ஆமாம்ல நான் மறந்துட்டேன், உன்ன என்ன சின்ன பையனாகவே நினச்சிட்ருக்குறேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் வந்து நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதை வந்து சரி பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணேன், இனிமேல் நீங்கள் சரியாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் யாமி வந்து ஜூலியஸ் நோவோக்ரோனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோடய மேஜிக் நைட் காமரேட்ஸ் தான்,
இவங்க இல்லைனா என்னால் எதுவுமே பண்ணிருக்க முடியாதுன்னு ஆஸ்தாவோட தோள்பட்டையிலே அடிக்கிறாங்க. ஆஸ்தா, நீ உண்மையிலேயே ரொம்பவே நல்லாவே செயல்பட்ட, நீ விசட் கிங் ஆகிறதுக்கு இது ஒரு இன்னொரு படி அப்படிங்கிறாங்க. விசட் கிங், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு ஒரு கையெழுத்து போட்டு தரீங்களா அப்படிங்கிறாங்க. அட பாவி கவுத்துட்டியாடா அப்படின்னு விசட் கிங் கவுந்துட்டாங்க. உனக்கு கையெழுத்து தானே வேணும், நான் உன் நெத்திலேயே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மார்க்ஸ் வந்துட்டாங்க. விசட் கிங் ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது, டைமண்ட் கிங்டமுக்கும் நம்ம கிளவர் கிங்டமுக்கும் நடுவில் கைட்டன்னு ஒரு டவுன் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கிங்டமில் இருக்கிறவங்க எல்லாருமே அட்டாக் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூலியஸ் நோவக்ரோனுக்கு செம அதிர்ச்சி. இப்போ தாண்ட ஒரு பிரச்சனை முடிஞ்சுது, அதுக்குள்ளே எப்போ இத்தனை பேர் அட்டாக் பண்ண வராங்க அப்படின்போது ஒரு படை, ஏகப்பட்ட படை வந்து திரண்ட வந்து அடிக்க வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே தலைவன் இருப்பானே, அவங்களாம் பே எங்கே அவங்க பேர் என்ன அப்படிங்கும்போது, டைமண்ட் கிங்டமில் இருக்கிற மேஜிக் நைட்ஸ் தான் எல்லாமே வந்திருக்காங்க. லேகஸ், பிராக்ஸ், அப்புறம் ஏகோஸ், இவங்க மூணு பேர் தான் சேர்ந்து வந்துட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுது, அதுக்குள்ளே எப்படி இப்படியெல்லாம் படையெடுக்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக வாயை பிளந்துட்டுருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்க படையெடுத்து வர்றது ஒரு கைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட் கிங்டமுக்கும் கிளவர் கிங்டமுக்கும் நடுவில் ஒரு இருக்கிற ஒரு வில்லேஜ்னால இந்த வில்லேஜை மட்டும் இவங்க கைப்பற்றிட்டால் கிளவர் கிங்டமை கொஞ்சம் ஈஸியாக கைப்பற்ற முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க மூணு பேருமே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கைட்டன் வில்லேஜ் வந்து அடிக்க வந்துட்டுருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த ஐஆஃப் த வின்னேச்சன் வந்து சண்டை போட்டு போயிட்டாங்க, இப்போ வந்து நாம் சண்டை போட்டோம்னா நம்ம தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நான் வந்துட்டேன்ல, இனிமேல் சண்டையில் எப்படி இருக்கும் பாரு அப்படின்னு பிராக்ஸ் வந்து கத்திட்டே இருக்கிறாங்க. போன தடவை என்னால் சண்டை போட முடியல, இந்த தடவை நான் கண்டிப்பாக சண்டை போட்டே தீரும் அப்படின்னு யாகோ சொல்லியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கைட்டன் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா விசட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க. எல்லாருமே அட்டாக் வராங்க. விசட் கிங் எல்லாருமே அந்த போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு ஷீல்டு மாதிரி அந்த நகரத்துக்கு வந்து கொண்டு வர வச்சிட்டாங்க. இந்த ஷீல்டோட மகத்துவம் என்னென்னா, ஷீல்டுக்கு உள்ளேருந்து எல்லாருமே அட்டாக் பண்ணலாம், ஆனால் வெளியிலேருந்து யாருமே அட்டாக் பண்ண முடியாது. முதல்ல அந்த தண்டர் பவர் வச்சுருக்கிறவனை நம்ம எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி லேகஸ் எல்லாருமே சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டுருக்கிறாங்க. பவர் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் அந்த லேகஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்கிறாங்க. திடீர்னு நாங்கள் பார்த்தா ஒரே புகை மூட்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம், பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஐஸ் பால், அதாவது ஐஸ் கவரால் எல்லாருமே கவர் ஆகியிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஜுஜுபி, உங்களுக்கு சண்டை போன அவ்வளோதானே, அப்போ சரி சண்டை போட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷீல்டை தாண்டியுமே தன்னோட தண்டர் ஸ்பியர் எல்லாமே வந்து நகரத்துக்குள்ளே அழிக்குது. நகரத்துக்குள்ளே எல்லாமே அடித்ததுக்கப்புறம் அந்த ஷீல்டுமே காணாமல் போயிடுது. நகரத்துக்குள்ளே ஒவ்வொருதும் அந்த தண்டர் வந்து அடிக்குது. அவ்வளோதான், இனிமேலாம் முடிஞ்சிருச்சு. கீழே போயிட்டு இருக்கிற விசார்ட்ஸ் எல்லாருமே கீழே அட்டாக் பண்ண ரெடியாகுங்க, சரி கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மேலே பறந்துட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பேக்கப்புக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கேப்டன் அப்படின்னு யாகோ சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் எங்களுக்கு பேக்கப் கொடுக்குறவங்க எப்பவுமே கொஞ்சம் மினிமம் பவர் யூஸ் பண்ணுங்கள், பவர் யூஸ் அப்புறம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி எல்லாருமே சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பிராக்ஸ் அதெல்லாம் கேட்காம தன்னோட மட்க்ளே கிரியேஷன்னால் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய காட்டு பணியாட்டை கிரியேட் பண்ணி அங்கே சிவத்தை உடச்சிக்கிட்டே போகிறாங்க. இவன் மட்டும் நான் சொல்கிறதே கேட்க மாட்டான்ல சே அப்படின்னு சொல்லிட்டு யாகோசன் சொல்லியிருக்கிறாங்க. பிராக்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற செவத்தை எல்லாருமே உடச்சிட்டு உள்ளே வந்துட்டுருக்காங்க. நம்ம பிளான் அவனுக்கு எடுக்காமல் பார்த்துக்கணும், வா நம்ம ரெண்டு பேரும் போய் அவனுக்கு பேக்கப் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. விசட் கிங் அந்த டவுனில் பேக்கப்புக்கு இருந்த செக்யூரிட்டிக்கு இருந்த விசார்ட்ஸ் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு மார்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு மார்க்ஸ் வந்து சத்தம் போடுறாங்க. என்னடாச்சு, ஏன்டா அப்படி கத்துறாங்க காலந்தலை அப்படிங்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா மேஜிக் நைட்லேயே சிறந்ததாக விளங்குற கோல்டன் டான் கேப்டன் வில்லியம் வெஞ்சன்ஸ் அங்கே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி எல்லாருமே சண்டை போட ரெடியாகலாமா அப்படின்னு வில்லியம் வெஞ்சன் சொல்லிட்டு இருக்காங்க. யூனோ தன்னோட ஸ்பிரிட் மேஜிக் யூஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. என்னோட இல்லை சாப்பாட்டு காப்பாற்றின இளவரசம் அங்கே தான் இருக்கானா அப்படின்னு ரெண்டு பேருமே ஆச்சரியப்படுறாங்க. ஆஸ்தாவும் டைமண்ட் மேஜிக் நைட்ஸுக்கு எல்லாமே தகவல் போயிடுது. நம்மளை எதிர்க்க ஒரே ஒரு கோல்டன் டான் கேப்டன் மட்டும்தான் வராங்க. எல்லாருமே இப்போ அடிக்க டயராகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா பிராக்ஸுக்கு முன்னாடி யூனோ வந்து நின்றுக்கிறாங்க. என்னை தடுக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாலும் நான் அதை பாராட்டுற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முட்டை வராங்க. இருந்தாலும் யூனோ தன்னோட வின் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த மட் கிரியேஷன் பண்ணி வந்து செம்மையாக அடிச்சிட்டாங்க. ஏய் நீ என்ன ஓவராக சீன் போட்டுட்ருக்குற, என்னோடய பவர் வந்து யூஸ் பண்ண மாட்டியா, நான் எவ்வளோ பெரிய ஸ்பிரிட் மேஜிக் தெரியுமா, நீ என்ன யூஸ் பண்ணாமல் உன்னோட பவரை யூஸ் பண்ணிட்டுருக்கற, என்னை கொஞ்சமாவது கவனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கவனிக்கிறதா, சரி கவனி ஸ்டெப் என்னங்கிற அப்படிங்கும்போது என்கிட்டே விளையாடுறியா, இப்போ நீ நானும் சேர்ந்து இங்கே எல்லாருமே சண்டை போட போகிறோம், சண்டை போட்டதுக்கப்புறம் நீ நானும் ஒரு தடவை டேட் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்பிரிட் மேஜிக் பார்த்திங்கன்னா யூனை மேலே ஒரு க்ரஷ், எல்லாருமே உன்னை விட்டு போயிடுவாங்க, இனிமேல் நான் தான் உங்க கூட இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக என் கூட சண்டை போடுறதுக்கு ஒருத்தன் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க. வா அந்த பையனோட சக்தி உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூனோ நீ உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த ஆகிட்டல அப்படின்னு ஜூலியஸ் நோவக்ரோன்னு சொல்லும்போது டே யூனோ சண்டை போட ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு
ஆஸ்தா வந்து சிரிக்கிறாங்க. எப்பவும் போல கோல்டனில் இருக்கிற கிளாஸ் மிமோசா எல்லாருமே தான் அட்டாக் பண்ணி அப்புறம் ஹீல் பண்ணிட்டு பண்ணியிருக்கிறாங்க. டைமண்ட் கிளவர் இருந்துக்கிட்டு அப்புறம் இவங்க வரலன்னா எப்படி? ஸோ போன எபிசோட இவங்க எல்லாருமே சண்டைக்கு வந்துருப்பாங்க பார்த்தீங்களா. இவங்க எல்லாருமே இப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. அங்கே மூணு பேர் இருக்கிறாங்களே, யாராவது ஒருத்தராவது கோல்டன் டானுக்கு பேக்கப்பாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, கிரிம்சன் லயன் கிங்ஸும் எல்லாருமே அங்கே ஸ்பேட் கிங்டமுக்கு போயிட்டாங்க, மற்றவங்க எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக இருக்குன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் போட்டேன் அப்படின்னு யாமி கேட்குறாங்க. நீ இப்போ தானே டெம்பிள் இருந்து வந்த, அதுக்குள்ளே போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னால் என்னெல்லாம் பண்ண முடியாதுன்னு எதுவுமே இல்லை, நீங்கள் போகிறதுன்னு சொல்லுனா விடுங்க அப்படிங்கிறாங்க. நீ எதுக்கு இவ்வளோ அக்கறை கட்டுற அப்படிங்கும்போது, நான் வந்து ஒருத்த மேலே ரொம்பவே கொஞ்சம் அக்கறையாக இருக்கிறேன் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோல்டன் டான் கேப்டன் வில்லியம் வெஞ்சர்ஸ் வந்து இவர் வந்து ஒரு பார்வை வைக்கிறாங்க. இது வந்து ஒரு ராயல் கேபிட்டலுக்கும் நடக்கணும்னு வாய்ப்பு இருக்குது, அப்புறம் நீங்களும் வந்துருங்க விசாரிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிட்டு இருக்கிற பைத்தியக்காரர் எங்கே இருக்கானே தெரியல அப்படிங்கும்போது ஃபின்ரல் வந்து பொண்ணுங்கிட்ட வளைஞ்சு வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் யாமி, நானும் உங்களோட வரேன் அப்படின்னு ஆசை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ இப்பெல்லாம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவனுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போய் அங்கே சண்டை எப்படி நடக்குதுன்னு காட்டியே ஆகணும், இருந்தாலும் இவன் இப்படி அடிபட்டுருக்கானு நான் இங்கே கூட்டிகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு கேப்டன் யாமி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறாங்க. கேப்டன் யாமி, என்னால் சண்டை போட முடியலனாலும் நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு சாமி வந்து இவனோட சீனியருங்கிற முறையில் நான் இவனை பார்த்துக்கிறேன், சண்டையில் நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாமி வந்து சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருக்கிறீங்க சாமி, ஒன்று பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு கேப்டன் யாமி சொல்லியிருக்கிறாங்க. என்னோடய சாப்பாட்டு காப்பாற்றின இளவரசனோட பார்க்குறக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சாமி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்தாவை யூனோவை பார்க்குறக்கு பிளான் போட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டனால் இருக்கிற எல்லா விசர்ட்ஸுமே சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமண்ட் கிங்டம் இருக்கிறவங்க அட்டாக் பண்ண சேர்ந்து யூனோட வின் பவர் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாறையை உடச்சி போட்டிருக்கோம். அந்த ஜூனியர் பையன் யூனோட சக்தி உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக இருக்குது கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஃபின்ரலோட தம்பி லேங்க். எதுவாக இருந்தால் என்ன லாங்குவேஜ், நம்மளோட கிளவர் கிங்டம்குள்ளே அந்த அழுக்கு ஷூவை போட்டுட்டு வந்தவங்கள நான் கொஞ்சம் தனியாக கவனிச்சிக்கிறேன் அப்படின்னு வில்லியம் வெஞ்சர்ஸ் வந்து தன்னோட பவர் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. இதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸும் முடிக்கப்படுது. ஸோ பிளாக் கிளவர் சீரீஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கப்புறம் கோமிங்கான் கம்யூனிகேட் தான் போட போகிறேன். ஒரு ரெண்டு சீரீஸ் போனதுக்கப்புறம் பிளாக் கிளவர் சீசன் 2 போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். உங்களை புது வீடியோ சந்திக்கிறேன், அண்ட் மீன் புது சீரியல் சந்திக்கிறேன். அண்டில் தென்ஸ், பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.